மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் கூட்டம் நடத்த தகுதியுள்ள ஒரே இயக்கம் அதிமுக தான் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடியில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டம் அதிமுக மாவட்ட கழக சார்பில் விவிடி சிக்னல் அருகில் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட கழக செயலாளர் சீதா செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் கூட்டம் நடத்த தகுதியுள்ள ஒரே இயக்கம் அதிமுக தான் என குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இன்று புதிதாக கட்சி ஆரம்பித்த கமல்ஹாசன் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள்தான் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிறார்கள், அது அவரது உரிமை, ஆனால் நடைமுறையில் சாத்தியமா என்பது நாட்டு மக்களுக்கு தான் தெரியும் என்றார். இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பிக்கின்ற கமல்ஹாசன் போன்றவர்கள்லாம் சொல்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிறார்கள், அது அவர்களுடைய உரிமை, ஆனால் நடைமுறையில் எது சாத்தியம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் சொன்னதை போல இனி 100 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி கட்டளை அமரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு உதாரணமாக இன்றைக்கு நடைமுறையை பார்த்தால், மாண்புமிகு அம்மாவர்கள் மறைந்து பல்வேறு சூழ்நிலைகள் மாறினாலும் கூட அம்மாவர்கள் சொன்ன வாக்கு சத்திய வாக்காக மெய்வுப்பட்டு இன்றைக்கு 2 ஆண்டுகளை மாண்புமிகு அம்மாவர்களுடைய அரசு நிறைவு செய்திருக்கின்றது. பல்வேறு சூழ்நிலைகள், தினந்தோறும் சோதனைகள், அந்த சோதனைகள்லாம் சாதனைகளாக மாற்றி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் 2 ஆண்டுகள் இன்றைக்கு பிப்ரவரி மாதத்தோடு 2 ஆண்டுகளை நிறைவு செய்து அம்மாவின் ஆட்சி நிறைவு செய்திருக்கின்றோம். 2021 வரை இந்த ஆட்சி தொடரும். மீண்டும் தேர்தல் என்றைக்கு நடைபெற்றாலும் அம்மாவின் ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெறும் என்பது எங்களுடைய கருத்து. அதற்கு இடையிலாக சீமான் கூட சொல்லலாம், நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொல்லலாம். இங்கே இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட ஆரம்பிக்க நினைப்பவர்கள் கூட சொல்லலாம், அதற்கு தடையை அதுவும் விதிக்க முடியாது. அந்த வகையில் அவர் சொல்லியிருக்கலாம், இல்லை நான் சொன்னால் தான் என்ன சொல்லிட்டேன், யாரும் யாருக்கும் எதற்கும் ஆசைப்படலாம், அது அவருடைய எண்ணத்தை பொறுத்து விருப்பத்தை பொறுத்து. 234 தொகுதியில் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டோடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், தேர்தல் அறிவிக்க பிறகு கூட்டணியை பற்றி நாங்கள் முடிவு செய்வோம் என்று சொல்லி தலைமை கழகத்தில் இந்த முடிவை அறிவிக்கின்றார்கள். அதுதான் யதார்த்த உண்மை. என்றைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணிக்காக அவசரப்படுகின்ற இயக்கம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தான் கட்சிகள்லாம் தேடி செல்கின்ற, ஓடி செல்லும் பயத்தின் காரணமாக ஒவ்வொரு கட்சியில் வைகோ கோவித்து கொண்டால் அவரை கூட்டு சமாதானம் செய்கிறார், திருமாவளவன் போனால் அவரை கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்து அவரை தாஜா செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தன்னை எங்களை தேடி வரவர்களோடு சேர்ந்து வலுவான கூட்டணியை அமைப்போம், வெற்றி பெறுவோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கடிதத்தில் கண்துடைப்பு கடிதம் இப்படி கடிதம்லாம் நாடக நடிப்பவர்களுக்கு தான் அது தெரியும். ஒருவேளை அவர் கண்துடைப்பு நாடகம் பல்வேறு நாள் என்னுடைய சாம்பல் கூட கோவாலபுரம் போகாது என்று சொன்னவர் இன்றைக்கு ஸ்டாலின் புகழ் வாடி அவரை முதலமைச்சராகும் என்று சொன்னால் இரட்டை நாக்கார் என்பது கண்துடைப்பு நாடகம் நடத்துவர் யார் என்று இன்றைக்கு மக்களுக்கு தெரியும் என்பது.